இஸ்ரேலில் யூத வழிபாட்டு தலத்திற்குள் புகுந்து பயங்கரவாதி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் கொல்லப்பட்டனர். கிழக்கு ஜெருசலேமின் யாக்கோ பகுதியில் உள்ள யூத வழிபாட்டு தலத்திற்குள் புகுந்த பயங்கரவாதி கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. இதில் இஸ்ரேல் ஆட்டவர் 7 பேர் உயிரிழந்தனர். பாதுகாப்பு படையினர் பதிலுக்கு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தாக்குதல் நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீனமிடையே பல ஆண்டுகளாக சண்டை நடந்து வரும் சூழலில் ஜெருசலேம் நகரில் 7 பேர் கொல்லப்பட்டது பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. ஆனால் 7 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதை பாலஸ்தீன இளைஞர்கள் வீதிகளில் குவிந்து கொண்டாடியது நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. ஜனவரி 30 மற்றும் 31 தேதி நடைபெறவிருந்த வங்கி ஊழியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை. பழைய இவர் வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 100,000 சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வங்கி ஊழியர்கள் போராட்டம் அறிவித்திருந்தனர். ஜனவரி 30 மற்றும் 31 தேதி வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உட்பட 4 நாட்கள் வங்கி சேவைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் வங்கி ஊழியர் சங்கத்திடம் வங்கி நிர்வாக கூட்டமைப்பினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அப்போது வாரத்திற்கு 2 நாட்கள் விடுமுறைக்கான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. வங்கிகளின் பங்குதாரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதனை உடனடியாக அமலுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாக வங்கி நிர்வாக கூட்டமைப்பினர் உறுதியளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மற்ற கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று பேச்சுவார்த்தையில் கூறப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட வங்கி ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளனர். இதனால் ஜனவரி 30 மற்றும் 31 தேதி வழக்கம் போல் வங்கிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் யூத வழிபாட்டு தலத்திற்குள் புகுந்து பயங்கரவாதி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் கொல்லப்பட்டனர். கிழக்கு ஜெருசலேமின் யாக்கோ பகுதியில் உள்ள யூத வழிபாட்டு தலத்திற்குள் புகுந்த பயங்கரவாதி கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. இதில் இஸ்ரேல் ஆட்டவர் 7 பேர் உயிரிழந்தனர். பாதுகாப்பு படையினர் பதிலுக்கு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தாக்குதல் நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீனமிடையே பல ஆண்டுகளாக சண்டை நடந்து வரும் சூழலில் ஜெருசலேம் நகரில் 7 பேர் கொல்லப்பட்டது பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. ஆனால் 7 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதை பாலஸ்தீன இளைஞர்கள் வீதிகளில் குவிந்து கொண்டாடியது நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. ஜனவரி 30 மற்றும் 31 தேதி நடைபெறவிருந்த வங்கி ஊழியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை, பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வங்கி ஊழியர்கள் போராட்டம் அறிவித்திருந்தனர். ஜனவரி 30 மற்றும் 31 தேதி வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உட்பட 4 நாட்கள் வங்கி சேவைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் வங்கி ஊழியர் சங்கத்திடம் வங்கி நிர்வாக கூட்டமைப்பினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அப்போது வாரத்திற்கு 2 நாட்கள் விடுமுறைக்கான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. வங்கிகளின் பங்குதாரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதனை உடனடியாக அமலுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாக வங்கி நிர்வாக கூட்டமைப்பினர் உறுதியளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மற்ற கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று பேச்சுவார்த்தையில் கூறப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட வங்கி ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளனர். இதனால் ஜனவரி 30 மற்றும் 31 தேதி வழக்கம்போல் வங்கிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.